ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு புவனா ஆஸ்கை மேடம் என்னங்க ரொம்ப வித்தியாசமாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இந்த நவராத்திரி ஸ்பெஷலுக்காக கொஞ்சம் நிறைய வீடியோஸ் போடுறேன் அதில் தான் ஒரு வீடியோ தான் இதுவும் இப்போ டெய்லி வந்து நவராத்திரி சமயத்தில் சாயங்காலம் வந்து எல்லா ஆளுங்க வருவாங்க போவாங்க விளக்கேற்றதுக்கப்புறம் வெத்தலை பார்க்கலாம் கொடுப்போம் அதுக்கப்புறமா வந்து இந்த அந்த அந்த டைமில் வந்து இந்த ஜோதி வந்து மாதிரி ஏற்றி வச்சுட்டு இந்த ஆர்த்தி தட்டுக்குள்ளே இந்த ஆற்று தண்ணிக்குள்ளே அந்த ஜோதியை வந்து விளக்கு வச்சுருவோம் அதுக்கப்புறமா எல்லாம் வந்துட்டு போய் வெத்தலை பார்க்க கொடுத்து எல்லாம் முடிச்சுட்டு போனதுக்கப்புறமா நைட் வந்து ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு இதை வந்து சுவாமிக்கு காமிச்சிட்டு இந்த தண்ணியை வந்து வாசலில் கொண்டு போய் கொட்டுறது வழக்கம் நான் வந்து டெய்லியே வந்து அது எடுத்துருவேன் ஆற்று எடுத்துருவேன் வாசலில் வந்து கொஞ்சம் தண்ணியை கொட்டிடுவோம் அதோட முடிஞ்சிடும் நைட்டு வந்து அன்றைக்கி எல்லாம் வெத்தலை பார்க்க கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் கடைசியில் தான் இந்த வந்து இதை கொண்டு போய் அந்த மாதிரி வந்து கொட்டிட்டு வருவோம் அதுக்காக இந்த தண்ணியை வந்து நம்ம வந்து எப்படி நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம் சப்போஸ் நம்ம டெய்லி வந்து இதை கரைக்கிறது வந்து கொஞ்சம் இது அது ஒரு பெரிய வேலையாக நினச்சிப்போம் சுண்ணாம்பு எடுத்து மஞ்சப்படி போட்டு கலந்து எல்லாம் பண்ணணும் அதுக்கு பதில் வந்து நம்ம கெட்டியாக தண்ணி இப்போ கலந்து வச்சுட்டோம் அப்படின்னாக்கா அந்த தண்ணியை வந்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் விட்டு அதில் வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி வேணால் கலந்துக்கலாம் நீங்கள் எப்படி எந்த அளவுக்கு வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தண்ணியும் வேணால் கலந்துக்கலாம் இல்லை கெட்டியாகவும் போட்டுக்கலாம் அதை போட்டு உடனே வந்து இந்த விளக்கு ஏற்றி வச்சிடலாம் அதுக்காக தான் உங்களுக்கு இந்த ஐடியா வந்து ஒரு வீடியோ போடுறேன் நான் இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தாலும் சரி ஈவன் வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் டெய்லி வந்து இதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு நாளைக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் வர ஆரம்பிப்பாங்க அவங்களையும் நம்ம கவனிப்போம் நம்ம வந்து நைவேத்தியத்துக்கு பண்ணுவோம் நம்மளும் ட்ரெஸ் மாற்றிப்போம் நிறைய வேலைகள் இருக்கும் ஸோ இதெல்லாம் ரெடியாக பண்ணி வச்சுட்டோம்னா டக்கு டக்குன்னு வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதை வந்து ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம் அதுக்கு தான் நான் இந்த வீடியோ நான் போடுறேன் இந்த வந்து ஆர்த்திக்கு இப்போ இந்த தண்ணி வந்து நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணி நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஏன்னா கொஞ்சம் சுண்ணாம்பு இப்போ நார்மலாக கடையில் கிடைக்கிற நார்மல் சுண்ணாம்பு தான் இந்த சுண்ணாம்பு வந்து இப்போ தண்ணி விட்டு எடுத்து வச்சுருக்கேன் இல்லை கொஞ்சம் மஞ்சப்பொடி வச்சுருக்கேன் ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த சுண்ணாம்பு தண்ணி மஞ்சப்பொடியும் கலந்தோம்னா இந்த ரெட் கலரில் வரும் அதை வந்து கொஞ்சம் திக்காக எடுத்து வச்சுட்டு ஒரு பாட்டிலில் விட்டு வச்சுட்டோம்னா அந்த அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி கலந்து நம்ம டெய்லி வந்து அந்த தட்டில் வந்து ஆத்தி தட்டில் கூட்டி நம்ம வந்து விளக்கேற்றி வைக்கலாம் அதுதான் அந்த வீடியோ போடுறோம் ஈஸியாக பண்ணுறதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மஞ்சப்பொடியில் இந்த சுண்ணாம்பு வந்து விடலாம் நம்ம வந்து கரைச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட அதை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கலர் வந்து நல்லா வந்து ரெட்டாக இருக்கு பாருங்க சப்போஸ் நம்ம கொஞ்சம் சுண்ணாம்பு வேணாலும் இன்னும் கொஞ்சமாக சுண்ணாம்பு கலந்துக்கலாம் இந்த சுண்ணாம்பு கலக்கும்போது தான் அதோட கலர் வந்து மஞ்சள் சுண்ணாம்பு சேரும்போது அந்த ஒரு ரெட் கலர் கிடைக்கும் இந்த மாதிரி கலக்கிறதுக்குள்ள தண்ணியை வந்து நல்ல தண்ணியாக எடுத்துக்கோங்க நம்ம குடிக்கிறது நீங்கள் வச்சுருக்கிற தண்ணியை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ டேப் வாட்டர் அப்படியே பிடிச்சி யூஸ் பண்ண வேண்டாம்ன்னு கேட்டால் நம்ம வந்து இதை வந்து ஒரு வாரம் பத்து நாள் வச்சுட்டு இருப்போம் ஸோ வந்து இந்த மாதிரி நல்ல தண்ணியாக வச்சுருந்தீங்கன்னா சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும் அதுக்காக நான் இந்த தண்ணியை வந்து நல்ல தண்ணியாக எடுத்துக்க சொன்னேன் குடிக்கிறதுக்குள்ள ஆர்ஓ வாட்டர் அல்லது வந்து கேன் வாட்டர் என்ன குடிக்கிறீங்களோ அந்த தண்ணியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி இதை வந்து கரைச்சி வச்சுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி கரைச்சிட்டு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம் இப்போ நம்ம இதை திக்காக கரைச்சிருக்கிறதுனால நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பாட்டில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அது பிளாஸ்டிக்காக இருந்தாலும் பரவாயில்ல கிளாஸாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து எக்ஸ்டர்னல் யூஸ் தான் இது நம்ம சாப்பிட போகிறதில்ல ஸோ நீங்கள் வந்து பிளாஸ்டிக் பாட்டில் இருந்தாலும் அதிலே நீங்கள் போட்டு அதை வந்து மூடி வச்சுக்கலாம் அப்போ நம்ம தண்ணி கலந்து தான் பண்ண போகிறோம் எகெயின் ஸோ இப்போ நான் வந்து இதை இதில் மாற்றிக்கிறேன் பாருங்கள் இதில் ஃபில் பண்ணிவிட்டேன் இதை வந்து நம்ம மூடி வைக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த பிளேட்டில் தான் வந்து செட் பண்ண போகிறேன் நவராத்திரி போது பார்த்தீங்கன்னா இதில் இந்த தண்ணி கொஞ்சம் விட்டுட்டு வந்து திக்காக தெளிவாக தான் இருக்குது ரொம்ப வந்து கலராக இருக்குது இதை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கலராக இருக்குது பாருங்க இதில் வந்து இப்போ இதில் வந்து இந்த மாதிரி இந்த விளக்கு எடுத்து வச்சுக்கணும் இப்போ இந்த மாதிரி இந்த விளக்கை வந்து இதில் செட் பண்ணிவிட்டு இதே மாதிரி பிளேட்டு இதே மாதிரி விளக்கு தான் கிடையாது இப்போ நிறைய டிசைன்ஸ் கிடையாது இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப வந்து பழசு அந்த காலத்தில் நான் வாங்கின விளக்கு தான் இதெல்லாம் இப்போல்லாம் நிறையவே டிசைன் டிசைனாக கூட கிடைக்கிறது இந்த விளக்கு பிளேட்டு இதெல்லாம் வந்து அவங்களோட சௌகரியம் என்ன டிசைன் வேணாலும் பண்ணிக்கலாம் பட் இது வந்து சாயங்காலத்தில் ஏற்றி வைக்கிறது வந்து ஒரு வழக்கம் இப்போ இது வந்து எங்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு ஒன்று இருக்குது ஸோ இதில் தான் நான் வருஷம் வருஷம் வந்து இதில் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு ஆர்டிஸ்டிக்கலாக இருக்கும் அப்படிங்கிறனால இதில் வந்து நான் இந்த பிளேட்டை வந்து வச்சுருவேன் இந்த ஆர்த்தி பிளேட்டை இதில் வச்சுருவேன் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நவராத்திரி ஸ்பெஷல் ஆர்த்தி அந்த தண்ணி எப்படி கலந்து வச்சுக்கிறதுங்கிற வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் டெஃபினெட்டாக இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு அவசியம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃபீட்பேக்கையும் அவசியமாக நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க அது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அதை பார்க்கும்போது
இப்ப பார்த்த இந்த ஆர்த்தி வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.